பெறாமல் வளர்க்காம வந்த போதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. உங்கள் சினிமா கனவுகளை சிறகடிக்க டவுன்லோட் நவ் லெட்ஸ் ஏ மேப். ஸ்வஸ்திகா ஃப்ரெஷ் மில்க் அண்ட் கர்ட், இது நல்வாழ்வுக்கான நேரம். அழுகை ஏன் வருது? அதை பார்த்தாலே அழுகதே வருது. அப்படியே ஒரு பிள்ளை என் பிள்ளைக்கு கிடைச்சிருக்கு. கடைசி வர கால தம்பி நல்லபடியா நல்லா இருக்கும். எங்கள் அப்பா இறந்தப்பறம் சொந்தமே இல்லாமல் இருந்தேன். நான் என் அம்மா மட்டும் ஒரு நாளாக வருவோம். எத்தனை நாள் அவ்வளோ கூட்டம் இருக்கும். நான் எத்தனை நாள் வந்துட்டு திரும்ப போக அழுதுருக்கேன். நான் ரெண்டு பேருமா வரமா, ரெண்டு பேரும் வந்து ரெண்டு பேரும் தட்டுப்பழத்தை கொடுத்துட்டு திரும்ப வாங்கிட்டு போகும்போது கூட நமக்கு யாருமே இல்லாமல் இருக்கும் அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கும். எனக்கு ஒரு சொந்தத்தை, எனக்கு ஒரு பழைய நான் உருவாக்குவேன்ட்டுருந்தேன். நீங்கள் அதை உருவாக்கிட்டு அதோட நாளைக்கு எனக்கு ஒரு சொந்தத்தை கொடுக்க போகிறாள். ஸோ அவ்வளோ வந்து எனக்கு தெரிஞ்சிட்டு ரொம்ப மொமெண்ட். தம்பி பிறந்தோடனே அவங்க அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். அவனை 9 மாதம் கை குழந்தையாக தூக்கிட்டு வந்துங்க வந்து வச்சோம். அப்புறம் ஒவ்வொரு காரியத்துக்கும் எப்போ என்ன நடந்தாலும் வந்துடுவோம், வருவேன், அழுவேன். இப்போ நான் என் பிள்ளைய இந்த வம்சத்தை, எங்கள் பழனிசாமி வம்சத்தை விருத்தி அடையக்கூடிய பொக்கிசம். என்னை ஈண்டெடுத்த தாய் இது கடைக்குட்டி கண்ணே. பாடா படித்து பங்கம் குளச்சு வந்து சேர்ந்தேன். அப்பவும் குண்டாத்தாம இருப்பா. புறக்கையில 4 கிலோ தூக்கவே முடியாது. இப்ப எப்படி கோவலா வருதுல? இந்த அம்மாட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் அவங்க நல்லபடியா எந்த குறையும் சொல்ல முடியாது. இந்த முழு வளர்ச்சிக்கு காரணமே மர்மம். இதையெல்லாம் விட என் மகனுக்கு சம்பந்தியாம அந்த மக தங்கம். எனக்கு அழுகையே வரும். அதுவே பெரிய முடியும். எனக்கு பொம்பளை பிள்ளை, நாலு பையன். இன்னைக்கு வந்து கார்த்திக் வீட்டு சைடோட குலதெய்வ கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ சொல்லுங்கம்மா, நல்லபடியாக பூஜைலாம் முடிஞ்சிருச்சு. நிறைய பழைய நினைவுகள் வரும். ஏன்னா ஐ திங்க் குழந்தையிலேருந்தே இந்த கோயில் வந்து ரொம்ப ரெகுலராக வருவீங்க கார்த்திக் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ சொல்லுங்க. அவங்க வாங்கப்பட்டதுலேருந்து, அதுக்கப்புறம் நான் பிறந்த முட்டை எடுத்ததுலேருந்து, அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷம் போக கார் வாங்கும்போது, முதல்ல பைக் வாங்கும்போது, அப்புறம் ஒவ்வொரு மாசத்து திருவிழாவுக்கு எல்லாத்துக்கும் வருவோம். ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா, இந்த அப்போ ஒரு உள்ள சொன்னார்ல, அவங்க அங்காளி பங்காளி சித்தப்பமார் பெரியப்பமார்னு எல்லாம் வந்து கும்பிடுவாங்க. இந்த பிள்ளை ஒத்த பிள்ளையாக வந்து அதுவும் பண்ணார்ல. உண்மை அதுதான். நானே அம்மா மட்டும் ஒரு ஆளாக வருவோம். எங்களுக்கு எந்த சொந்தமும் இல்லாமல் ரெண்டு பேருமா சோலோவாக வருவேன். திருவிழாவில் அவ்வளோ கூட்டம் இருக்கும். எங்கள் அம்மா கைப்பிடிச்சிட்டு நான் ஒரு ஆளாக வருவேன். 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது இருந்து நீங்கள் கைப்பிடிச்சுட்டு கூட்டம் வந்து வேண்டிட்டு வருவேன். எனக்கு ஒரு சொந்தத்தை, எனக்கு ஒரு பழைய நான் உருவாக்குவேன்ட்டுருந்தேன். நீங்கள் அதை உருவாக்கிட்டு நீங்கள் எத்தனை சொந்தம் உங்களை சுற்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதோட நாளைக்கு எனக்கு ஒரு சொந்தத்தை கொடுக்க போதால. ஸோ அவ்வளோ வந்து எனக்கு தெரிஞ்சிட்டு ஒரு மொமெண்ட் இருக்குது. இல்லை, நிறைய அவங்க சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லேருந்தே வந்து நீங்கள் ஒரு கஷ்டம்னாலும் வந்து வேணுன தெய்வம். கார்த்திக் சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஒரு சொந்தம் இருக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து நம்ம சாமிக்கிட்ட தான் வந்து முறையிடுவோம். அந்த மாதிரி அன்னைக்கு தனியாக வந்தீங்க, இன்றைக்கி இப்படி இவ்வளோ சொந்தத்தோடு வருவீங்கன்னு நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்கல்ல. சொல்லுங்கம்மா, ஏன்னா நீங்கள் தான் நிறைய பேசணும். ஏன்னா இந்த ஒரு உறவே வந்து உங்களை நம்பி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான். ஸோ சொல்லுங்கள், எவ்வளோ என்ன என்ன சொல்ல விரும்புகிறீங்க இப்படி ஒரு தருணத்தில்? இல்லை, என்னுடைய வம்சம் படத்தில் மாதிரி ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஆண் வாரிசுக்கு தான் இந்த இடம். அப்போ தம்பி பிறந்தோடனே அவங்க அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். என்னோட இந்த வம்சம் முடிய போதோ அப்படின்னு நினச்சாரு. ஒரு ஆம்பளை பையன் பிறந்தோடனே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அவனை 9 மாதம் கை குழந்தையாக தூக்கிட்டு வந்துங்க வந்து வச்சோம். அவ்வளவு அப்பாவுக்கு அளவு கிடந்த சந்தோஷம். 2 கிடா வெட்டி பொங்க வச்சு அன்னதானம் போட்டுட்டு போனோம். அப்புறம் ஒவ்வொரு காரியத்துக்கும் எப்போ என்ன நடந்தாலும் வந்துடுவோம், வந்துட்டு போவோம். ஆனால் அவர் சொன்ன மாதிரி இன்றைக்கிட்டே இந்த அம்மா முகத்தில் புன்னகையை பார்க்குறேன்னார். அந்த பூசாரி சொன்னாங்கல்ல, வருவேன், அழுவேன், என் பிள்ளையை மட்டும் காப்பாற்றி கொடுங்க அப்படின்ட்டு. அது மாதிரி இது பண்ணால் எந்த ஒரு சுபகாரியம் எது நடந்தாலும் காணிக்கை எடுத்து எடுத்து வச்சுருவேன். வர முடியலைனாலும் காணிக்கை எடுத்து வச்சுருவோம். அந்த காணிக்கையை தான் கொண்டு வந்து இப்போ உண்டியில் போட்டுருவோம். மற்றபடி சிவன் ராத்திரியா அவன் வரலைனாலும் நான் வந்துடுவேன். அப்புறம் தம்பி வந்ததுக்கப்புறம் திரும்ப சேர்ந்து 2 பேரும் வந்து எண்ணெய் வாங்கி ஊற்றிட்டு சாமியை கும்பிட்டு போவோம். அதை பொறுத்த வரைக்கும் நம்புனோம்னா மென்மேலும் உயர்த்துவாங்க.
வீட்டு தெய்வத்தை பட்டினி போட்டுட்டு வேறு எந்த கோயிலுக்கு போனாலும் அது இது பண்ண முடியாதுன்னு வாங்க. வீட்டில் இருக்கிற முத தெய்வத்துக்கு முத இது பண்ணுங்க. அது மாதிரி தான் குலசாமி. குலசாமிங்கிறது என்னது? நம்மளுடைய முன்னோர்கள். அந்த முன்னோர்களை தான் நம்ம குலதெய்வமாக கும்பிட்டுட்டு வரோம். இங்கே வந்துட்டு போனாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். எவ்வளோ கஷ்டத்தில் வந்துட்டு போனாலும் வந்து ரெண்டு சொட்டு கண்ணீர் வடிச்சுட்டு என்னைய எங்கள் கஷ்டத்தை தீர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு நம்ம போகும்போது வரும்போது எவ்வளோ பாரமாக வந்தாலும் வந்துட்டு போயிட்டு போகும்போது நம்ம ஒரு பெத்த தாய் தகப்பை வீட்டுக்கு வந்துட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். போகும்போது லேசாக இருக்கும். அதான் யாருக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் உங்கள் குலசாமிகிட்ட போங்க, குலதெய்வத்திட்ட போங்கன்றாங்க. குலதெய்வம்ன்றது இந்த முன்னோர்கள் தான். அது மாதிரி இப்போ நான் என் பிள்ளைய நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த வம்சத்தை எங்கள் பழனிசாமி வம்சத்தை விருத்தி அடையக்கூடிய பொக்கிசம் அது இன்னைய வம்சத்தை வளர்க்கப்போகுது அப்படின்னும்போது அது இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். பெரிய அதிசயம் நிறையா நடந்திருக்கு. ரீசெண்டாக பெரும் கும்பிடு, அது வந்து 25 வருஷத்துக்கு பண்ணுவாங்க. அப்போ என்னென்னா எனக்கு ஒரு முக்கியமான வேலை, என்னால் வர முடியல. மாமாவுக்கும் ஒரு இடத்துல இதாக இருக்குது. இருக்கும்போது எப்படி நம்ம வரப்போகிறோம், இன்றைக்கி இப்போ கூட தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் என்ன விஷயம்னா, இங்கே வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு மாமா வந்தாகணும்னு ஒரு புக் பண்ணுறாங்க. இல்லை, பெருங்கும்பிடுன்றது வந்து ஒரு 18 வருஷம் 20 வருஷம்னு ஒரு தடவை தான் நடக்கும். அது வந்து நிறையா கொஞ்சம் அது அதோடைய சரித்திரத்தை பேசினா ரொம்ப நாளாகும். இப்போ இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த பெருங்கும்பிடு நடந்துச்சு. 40 வருஷம் இருக்குல்லப்பா, 36 வருஷம், 36 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பெருங்கும்பிடு கும்பிட்டுட்டு போகையில் எனக்கு அப்புறம் என்னுடைய சந்ததிக்கு எதுவுமே இல்லையேன்ட்டு இங்கே வந்து அழுதுட்டு போயிருக்காரு அவங்க அப்பா. அப்போ இவன் பிறந்ததுக்கப்புறம் இப்போ கரெக்டாக 38 வருஷம் கழிச்சு, 36 வருஷம் கழிச்சு பெருங்கும்பிடு கும்பிட்றாங்க. ஒவ்வொரு தலைமுறை தான் பார்க்க முடியும். என்னைக்கு அந்த பெருங்கும்பிடு கும்புற அன்னைக்கு அழுதுட்டு போனாரோ அடுத்த பெருங்கும்பிடுக்கு அந்த வாரிசை கூட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். நான் வர்றதுக்குரிய வாய்ப்பு கிடைக்கல, முக்கியமான ரொம்ப முக்கியமான வேலை, வர முடியலை. பெருங்கும்பிடு கொண்டு வந்து இவனை உட்கார வைக்கணும். அடுத்து எப்போ பெருங்கும்பிடு வரும்னு தெரியாது. அடுத்து இவன் அந்த பெருங்கும்பிடை பார்க்க போகிறானா இல்லை அதன் வயிற்றில் வர்ற அந்த குழந்தை பார்க்க போதான்னு தெரியலை. இப்படி இருக்கப்போ என்னடா தம்பி பெருங்கும்பிடு வர முடியாமல் இருக்கேன்னு நினச்சிட்ருக்கோம். நான் சொன்னேன் சாமியை கும்பிட்றேன், அழுதுட்டுருக்கேன் பெருங்கும்பிடுக்கு தம்பி வர முடியலைன்னு. அது என்னன்னா, சங்கர் என் தம்பிக்கு இந்த பெருங்கும்பிடில் ஒரு திருவிழா நடக்குது. அந்த திருவிழாவுக்கு ஏன் தம்பி நிகழ்ச்சி பண்ணணும்னு வருது. மதுரை முத்து அவர் தம்பி சார்பில் தம்பி வந்து இங்கே கலை நிகழ்ச்சி பண்ணுறாரு. அப்போ நாங்கள் குடும்பமே இந்த இடத்துக்கு வந்துட்டோம். மானத்துல தான் மொத்தமா வந்து ஸ்டேஜ்ல ஏறி ஊர் மக்கள் எல்லாருமே உட்கார்ந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் பேர் கூட்டம் எல்லாரும் மத்தியிலையும் வச்சு எங்க இது வந்து எங்க என் மகளோட கோயிலு, நாலந்து என் மகன் உங்க ஊருக்கார புள்ள, நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய சந்தோஷமான இது வந்துச்சு. ஊர் தெரியல, அதர பக்கம் அந்த உள்ளம்படி சைடுன்றா உள்ளம்படி சைடு தான் பெருங்கும்பிடுதான் நடக்குது, வேற எதுவும் இல்லையே. அப்புறம் போடுங்க வீட்டுல இருந்து கிளம்பி வாரம் வர 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 ஒரு ஒரு ஊராக தாண்டும் போது அம்மா சொல்கிறாங்க, இங்கிருந்து இவ்வளோ தூரம் போனால் நம்ம கோயில் வந்துடும், இங்கிருந்து அப்படி போனால் நம்ம கோயில் வந்துடும்னு எங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே வராங்க. சரிம்மா, விசேஷம் முடியட்டும், நிகழ்ச்சி முடியட்டும், நைட்டு ஃபுல்லாக திருவிழா போகும்லாம், எப்படியாவது சங்கரை கூட்டிகிட்டு அந்த மண்ணை மகிழ்ச்சிட்டு வந்துடுவோம்னு இவங்களை சமாதானம் பண்ணிக்கிட்டே வரேன். ஏன்னா சொல்லிக்கிட்டே வராங்க. கடைசியாக உள்ள போதும் அந்த ஆர்ச்சி உள்ள நுழைஞ்ச பார்த்தீங்களா, அங்கே வந்து லெஃப்ட் திரும்பும் போதும் அம்மா நிகழ்ச்சி எப்படி இருக்கும், என் பிள்ளைய கூட்டு வந்துருச்சு. என் பிள்ளைய அந்த பெருங்கும்பிள்ள வந்து நிப்பாட்டிருச்சே போதும் அப்படின்னு நினைச்சேன். அப்படியே குடும்பமாவே வந்தோம். தெரிஞ்சுச்சு இவர் மட்டும்தான் பேசினாரு. பார்த்தா தம்பி எப்படி காலை எடுத்துட்டு போயிட்டு
பாப்பா ரொம்ப எங்க ஊர் மருமகவ அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி கூப்பிட்டு பேசி அப்ப அதோட சக்தி அன்னைக்கு தான் நினைச்சேன் வந்து நாங்க வந்து இங்க பரிசம் போடுற அளவுக்கு பேசி விட்டாச்சு எல்லாத்தையும் இவங்க யாரு அப்படியே கொஞ்சம் இருக்காங்க சொல்லுங்க அத்தை தாய் தாய் அது தெரியும் அது நான் அவங்களா சொல்றாங்களாம் பாத்துருக்கேன் நானும் வந்த நாள்ல இருந்து பாக்குறேன் கொஞ்சம் காது கேட்காது கிட்ட போய் தான் சொல்லு அதாவது இவங்க விஷயங்கள் வேற நாம் பேசுறதுக்கு ஒண்ணு வேற இல்லை அதனால தான் பேசுறேன் மருமக எப்படி மருமக தங்கம் எப்படி ரொம்ப நல்ல டைப்பா நல்லா பாத்துப்பாங்களா அவங்கள உண்மையிலே மாமியா மருமக பிரச்சனைகள் தான் இருக்கும் ஆனா என்ன பொறுத்த வர எந்த இதுவும் கிடையாது இந்த மக வீட்டுலயும் நாலு மக வீட்டுலயும் நான் எந்த குறையும் நான் கிடையாது கோயில் வாசல்ல இருந்து சொல்றேன் எங்க கற்பை வாசல் அங்கேயே எங்க கற்பந்தேன் சூப்பர் வேற பத்தி எங்க மகன் கூட லேட்டா செய்வேன் வரும்போதே முன்னாடி செய்வான் எதையும் என் பேரு இந்திரா தேவி அதுக்கு இந்திரா தேவினே வச்சுக்கிட்டு போகண்டா மாத்தி வைங்கன்னா இதுல மெட்ராஸ்ல வடபழனி முருகன் கோயில்ல காது குத்தையில இந்திரஜான்னு அர்த்தம் இது கடைக்குட்டி கண்ணே பழப்படுத்தி பங்கம் குளச்சு வந்து சேர்ந்தேன் ஒரு லிட்டர் அப்பவும் குண்டாத்தாம இருப்பா புறக்கையில நாலு கிலோ நாலு கிலோவா தூக்கவே முடியாது டாக்டரமா வருஷம் வருஷம் பிறந்த நாள் அன்னைக்கு டாக்டர் மாட்ட கொண்டு போவேன் அந்த அம்மா கூட்டியார் தூக்கிட்டு வர சொல்லுவோம் போயிட்டு போயிட்டு தூக்கி காட்டிட்டு வருவேன் அப்புறம் பழையபடியே அது காலம் ஆகிடுச்சு அதனால போறதில்ல அவ்வளோ குண்டா இருப்பேன் இவரை பார்த்து அது மண்டையே போட்டுச்சு இவ்வளோ பெரிய பாட்டெல்லாம் கலந்து கொடுப்பேன் அப்புறம் போக அவங்க அப்பா அங்கேருந்து அனுப்பிடுவான் நான் இங்கே மாவெல்லாம் வாங்க மாட்டேன் அப்புறம் போக சிங்கப்பூர்லேருந்து மாசம் மாசம் மாவும் வந்துடும் இங்கெல்லாம் பழமா வாங்க மாட்டேன் அந்த உடம்பு தான் இந்த உடம்பு குடிச்சு அந்த பாலை கலக்குறதுக்குள்ள படுத்துட பாடு பெரும்பாடு ரொம்ப கோபம் வந்துச்சுன்னா அந்த கட்டில் டபுள் கட்டில் இருக்கு பாருங்க பெரும் வருஷத்துக்கு மூணு வயசுலயே குடிச்சு பாட்டுல அப்படி ஒரு ஏறி தலகாணி இப்படி ஒரு ஏறி எரிஞ்சிட்டு ஓடிடுறேன் இப்ப எப்படி கோவலா வருதுல சாந்த சுரபியா இருக்காரு இப்ப வளர்ந்து கிடந்துட்டு வந்து அதுக்கப்புறம் 23 வயசுக்கு அப்புறம் இந்த அம்மாட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் அவங்க நல்லபடியா எந்த குறையும் சொல்ல முடியாது இந்த முழு வளர்ச்சிக்கு காரணமே மருமகன் இதையெல்லாம் விட என் மகனுக்கு சம்பந்தியாம அந்த மக பாராட்டும் தங்கம் எனக்கு அழுகையே வருது அதுவே பெரிய புண்ணியம் எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லை நானும் பையன் பெரிய ரொம்ப சந்தோஷம் இல்லை கண்டிப்பா இல்லை போற இடத்துல நம்ம புள்ள நல்லா இருக்கணும் அப்படின்னு ஏன் அப்படி சொல்றீங்க ரொம்ப நல்ல டைப் நாலு பேரும் நல்ல தங்கந்தேன் இருந்தாலும் நமக்கு பொம்பளை பிள்ளைங்கிற மனசுக்குள்ள ஒரு சிறு கவலை இருக்கும் அதையெல்லாம் கூட இதுக்காக அந்த மருமகளாம் சொல்லுவாங்க ஏன் நாங்கள் நல்லா பார்க்க மாட்டோமா அப்படி நினைக்கிறீங்களையும் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறதா அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் உண்மையிலே கோயில் வாசல் இருந்த உடனே என் மகனுக்கு சம்பந்தியம் வந்தது பெறாமல் வளர்க்காம வந்த மகா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா பார்த்து அழுகையே வருது எனக்கு அதை பார்த்தாலே அழுகதே வருது அப்படியே ஒரு பிள்ளை அது என் பிள்ளைக்கு கிடைச்சிருக்கு கடைசி வர காலம் தம்பி மாதிரி நல்லபடியா நல்லா இருக்கும் நல்லா இருப்பாங்க கண்டிப்பா அதையுடைய பேரனும் தங்கந்தேன் மகனும் வந்தேன் மருமகனும் வந்தேன் எல்லாம் வந்தேன் அவன் தான் நீ பொறுப்போ மகனை பொறுப்பா பாத்துக்கிறோனும் சகல விதத்திலையும் பொறுப்பா பாத்துக்கிறோனும்
எனக்கு வந்து இமோஷனல் ஆகுது. ஸோ இது ஒரு விஷயமாக இருந்தாலும் இப்போ அம்மா சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து எப்போவுமே இந்த ஊர் சைடு நம்ம திருவிழா ஒரு கோயில் இதுனா எல்லாருமே இந்த கும்பலாக வந்து தான் பழக்கம். இப்போ நீங்கள் ரெண்டு பேர் தனியாக வந்துட்டு போகிற அப்படின்னா ஏதோ ஒரு இமோஷ்னலி கனெக்டும் ஆகிருக்குல்ல, அதை பற்றியும் சொல்லுங்களேன். இல்லை அதான் இது அப்பா இறந்த பிறகு நான் அம்மா மட்டும்தான். ஸோ அதை தனியாக கைப்பிடிச்சு வரும்போது எவ்வளோ இடத்துல நான் வந்து போயிருக்கேன். முதல்ல எங்கள் அப்பாவோட பேர்லாம் வந்து கல்வெட்டில் கல்வெட்டு இருக்கும், அதுக்கப்புறம் இந்த இது எடுத்து கட்டுறாங்க. கட்டும்போது நம்ம டொனேஷன் கொடுக்குற அளவுக்கு நம்ம வருமானம் இல்லை. நான் அப்போ நினைக்கிறேன் இது ஒரு ரெண்டாம் பண்ணுறது எங்கள் அப்பா பேர் அறிய போகுது அப்படின்ற மாதிரி. அடுத்து யாராவது ஒரு விஷயம் பண்ணிங்களானா வரப்போகுது, ஐயோ எங்கள் அப்பா பேர் அழிஞ்சிடும் போல அப்படின்னு சொல்லிட்டேன். பட் இப்போ இல்லை, அதை திரும்ப கொண்டு வந்துடுவோம். இன்றைக்கி அந்த கடவுள் புண்ணியத்தில் நம்ம இவங்க வாழும் அடுத்து ஏதாவது அவங்க கொடுக்குறத அவங்க தானே செய்ய போகிறோம். என்னன்னா ரொம்ப சோலவா நான் எத்தனை நாள் வந்துட்டு திரும்ப போக அழுதுருக்கேன். நான் ரெண்டு பேருமா வரமா, ரெண்டு பேருமா வந்துட்டு ரெண்டு தடவை தட்டுப்பழத்தை கொடுத்துட்டு திரும்ப அதை வாங்கிட்டு போகும்போது கூட நமக்கு யாருமே இல்லாமல் இருக்கும் அப்படி அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கும். இப்பவுமே அது பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை வேற ஒரு கோயிலுக்கு வந்து பால் கூட எடுத்திருக்கேன். ஒரு கூட ஒரு பால் கூட கூட எடுக்கவில்லை. எங்கள் அப்பா செத்ததோடு நிப்பாட்டோம் எடுக்கல. ஏன்னா நான் ஒரு ஆளாக போயிட்டு நான் வரதை எடுக்கு, என் பிள்ளை பறக்கட்டும், நான் என் பிள்ளை என் பொண்டாட்டியமாக போய் பால் கூட எடுத்துக்கிறோம் திருப்பட்டு முருகன் கோயிலுக்கு. ஸோ அந்த மாதிரி எங்கள் அப்பா இறந்தப்பறம் சொந்தமே இல்லாமல் இருந்தேன். அந்த தனிமையை வந்து இப்போ இந்த போக்கிடுச்சு. கெட்ட விஷயத்து கூட தனிமையில் போயிட்டு ஒரு ரெண்டு சொல்ல தண்ணீரை விட்டுட்டோ இல்லை அவங்கள்ட்ட அந்த சோகத்தை பகிர்ந்துட்டு வந்துடுவோம். ஆனால் நல்ல விஷயத்துக்கு தனியாக போகிற பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய பொறுமையாக இருக்கும். அதில் அந்த தனிமையில் அவங்க கொடுக்குற மரியாதையை வாங்குறோம் பார்த்தீங்கன்னா அது இன்னும் ரொம்ப வழியாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அவங்க படசூழ நிற்பாங்க. தாத்தா பாட்டி பாட்டை கூட்டேன் பேரை சொத்து சொத்து சித்தப்பா சித்தின்னு பாங்க. ஆனால் நம்ம தனியாக சிங்கிளாக நிற்போம். அப்போ வழி ஒன்று வரும். அப்போ தான் அந்த கடவுளை பார்க்கும்போது கோபமாக வரும், கும்பிட தோணாது, திட்டதாக போகும். அந்த மாதிரி நிறைய வழியில் அவர் சைட்லேயும் சரி என் சைட்லேயும் சரி சங்கர் சைட்லேயும் நிறைய அனுபவிச்சிருக்கும். அதை எல்லாத்தையும் உடைக்கணும், அதை எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக தான் போராடி வந்து இங்கே உட்காந்துருக்கோம். தனியாக வந்தவங்க இன்றைக்கி கும்பலாக வந்துருக்கோம். இந்த கும்பல் இன்னும் பரம்பரை பரம்பரையாக வளர்ந்து 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 நாங்கள் வாழையடி வாழையாக வளரும், அது வளர்ந்து வரும். எங்களுக்குன்னு ஒரு சகாப்தத்தை கண்டிப்பாக பதிப்பாங்க. கண்டிப்பாகவே அடுத்தது வந்து ஒரு குட்டி இந்துவோ இல்லை குட்டி கார்த்திகோட அடுத்து அந்த ஒரு விஷயம் நடக்கும்பொழுது அந்த நிகழ்வுகளே வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். கண்டிப்பாவே அது அது இன்னும் ஒரு ஸ்பெஷல் மொமெண்டா இருக்கும். சூப்பர். உங்கள் சினிமா கனவுகளை சிறகடிக்க டவுன்லோட் நவ் லெட்ஸ் ஏ மேப். ஸ்வஸ்திகா ஃப்ரெஷ் மில்க் அண்ட் கர்ட், இது நல்வாழ்வுக்கான நேரம்.